ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு த சேனல் பார்ட் டூ. இதுதான் ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணுற இது வந்துருச்சு ப்ராடக்ட். ஓப்பன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா உள்ள ஹிங்கீஸ் இருக்குது. ஸோ குவாலிட்டி அவ்வளோ இல்லைனாலுமே எனக்கு வந்து இது அடிஷ்னல் நல்லாயிருக்கு. ஸோ இந்த போர்டோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்ன உடஞ்சிருந்தது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இந்த போல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஆல்ரெடி எனக்கு கம்பெனி ப்ராடக்ட்ஸ் கொடுத்ததில் 4 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. ஸோ அதில் உடஞ்சி போச்சு. ஸோ இதுதான் ரீப்ளேஸ்மெண்ட்டு வந்தது. ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ லுக் வைஸ்லையுமே இல்லை. போது பேட்டரி ரிமூவ் பண்ணிவிடுங்க, அதுதான் ஃபஸ்ட்டு திங். ஸோ இதை சர்வீஸ் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஸோ இந்த மாதிரி முட்டு கொடுத்து வச்சுக்கோங்க, பிகாஸ் வந்து எந்த டேமேஜும் இருக்கக்கூடாது அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இது தேவையான நெசரி டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கோங்க, இது வந்து எக்ஸ்பைரி ஆனது தான். ஸோ எதுக்குனா இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், ஸோ மல்டிபர்பஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுதான் அந்த பாட்ச். ஸோ இது ஹிங்கீஸ், எனக்கு வந்து ஹிங்கீஸ் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. இஃப் ப்ராப்ளம் வந்தாலுமே வந்து மொத்தமாக கழட்டினு மாட்டணும். ஸோ அதுக்கோசம் ஸ்பேர் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹிங்கீஸ் அது இதுவும் பிராண்டட் கிடையாது, இதுவுமே வந்து நார்மல் எப்படி சொல்கிறது நார்மல் ரேட்டுக்கு வர 500 ஹிங்கீஸ் தான். ஸோ பிராண்டு கிடையாது, என்ன டேமேஜ் ஆகும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் மாற்றதுக்கு முன்னாடி ஸோ இதுதான். ஸோ இதுதான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இந்த பேண்டல் வாங்க போகலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கார்டு என்ன பண்ணுங்கள், அந்த கேப்பில் இது பண்ணிவிடுங்க, இன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸோ டியோ தள்ளிட்டே வாங்க, ஓப்பன் ஆகிடும். இந்த ஃப்ரேம் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்துடும். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள், பிகாஸ் வந்து லைட்டாக என்ன ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். ஸோ இந்த ஃப்ரேம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஃப்ரேம் ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஃப்ரேம் இருக்கும் பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை வச்சு பாருங்கள், பிகாஸ் செட் ஆகுதா அப்படின்னு தெரியறதுக்கு. ஸோ அது கூட இது செட் ஆகும். ஸோ அதனால் இதை வச்சுருங்க, ஃப்ரேம் செட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே தான் உடஞ்சிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ இந்த போல்டு வந்து உடஞ்சிரும். ஸோ இந்த பக்கமும் போல்டு உடஞ்சிடுச்சு. ஓவராக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடமும் உடஞ்சிரும். ஸோ ஹிங்கீஸும் மொத்தமாக டோட்டல் டேமேஜ் ஆகிடும். ஸோ சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. இதில் இருக்க போல்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணலாம். இந்த டூல் அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ப் ஏஜ் கட்டிங் பிளேடு யூஸ் பண்ணலாம். ஸோ மேபி இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணுங்கள், நான் அதை யூஸ் பண்ணுங்கள், டேமேஜ் ஆகிடக்கூடாது, பிகாஸ் அது நல்லா இருக்கவே தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். டூலை வச்சு ஸோ பேக்கில் இருக்க அந்த போல்டை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த போல்டை ரிமூவ் பண்ணுங்கள், பிகாஸ் உடஞ்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ அதனால் இந்த ஒரு இது சொல்கிறேன். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோன்னா பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நம்ம போகிறோம், ஓகேவா? இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ இங்கே ஒயரிங்லாம் இருக்கும், ஸோ அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து ஹெல்ப் பண்ணோம். ஸோ அந்த இடத்த விட்டு எந்த ஒரு டேமேஜும் இல்லாத நீங்கள் கரெக்டணும், அதுதான் இங்கே மெயின் திங்கே. ஸோ அதனால் தெரிஞ்சா பண்ணுங்கள், தெரிஞ்சா பண்ணாதீங்க. ஸோ டிஸ்பிளே இதில் எதுவுமே ப்ராப்ளம் இல்லாத மாற்றது தான் இதில் கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம். ஸோ பார்த்து பண்ணுங்கள். ஹவுஸும் கழட்டினா அதுக்கு பின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மைனியூட் வச்சு இந்த கேமை கழட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரிங் இருக்கும், ஸோ இதை பார்த்து எடுக்கணும். ஃபோர் ஸ்டெப்ஸ் இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும், பட் ஆல்சோ வந்து எடுக்கணும். ஸோ ஃபோர் ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து எங்கிட்ட இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால் ஓப்பன் பண்ணலாம். அப்போ வந்து இது பண்ணி இதில் ஒட்டியாச்சு. ஸோ இது குவாலிட்டி இஷ்யூ, இது வந்து ஒரிஜினல் குவாலிட்டி கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப சேஃபாக எடுக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த கேமரா, இதை மட்டும் பார்த்துடுங்க. நீங்களி அதை வந்து எடுத்து ஒட்டியாச்சு. இப்போ வந்து இந்த ஒயர் வந்து ஜாயின் அப் பண்ணணும், இது கூட பார்த்து சேஃப்டாக பண்ணுங்கள், பிகாஸ் வந்து இது லைட்டாக டேமேஜ் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் வேலை விற்கும். ஸோ அதனால் வந்து இது எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் அதை எடுத்துகிட்டு இதில் ரேப் பண்ணிவிட்டு அதை இருக்க பொருள் நான் எடுத்துகிட்டு. ஸோ இதுதான் பழைய போர்டு. இதோட குவாலிட்டி திக்னஸ் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டே அதிகம், இதோட திக்னஸ்ஸே வந்து செம இது. ஸோ பட் இது வந்து ரொம்ப சீப் குவாலிட்டி, பிகாஸ் இது சீப்பாக தான் இருக்கும், ஏன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி கிடைக்காது. ஸோ அதனால் இதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸோ இந்த இடத்துல பார்த்து சேஃபாக மாட்டுங்க, பிகாஸ் வந்து இந்த ஒயரிங் தான் வந்து முக்கியம் இந்த இடத்துல. ஃபிக்ஸ்டு. ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எது லூஸாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ எதையுமே ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்க்ரூஸ் கொடுக்காதீங்க, ஓவர் ஸ்க்ரூ அப் இப்படி பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் சேஃப்டியாக இதெல்லாமே பார்த்துக்கோங்க, இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை நான் பாதி பண்ணல, ஏன்னா வந்து இதில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்டாக இருக்கும். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? தெரியுது பாருங்கள். ஸோ இது காரணம் வந்து உடஞ்சிரும்னு அர்த்தம், பட் ஆனால் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிங்கன்னா கரெக்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து கழட்டிட்டு மாட்டணும், நான் மாட்டிகிட்டு பண்ணுறேன் உங்களுக்கு இன்னும் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க, ரூலர் யூஸ் பண்ணி. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பாதி வெளில வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இதில் தான்.
இது அப்படி தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டியாச்சு. ஸோ சேம் லைக் தட் இதையும் அப்படி தான் பண்ணணும். கிளியராக கேமராவும் இருக்குது. ஸோ அவ்வளோதான். பட் குவாலிட்டிலாம் சரி இல்லை, இங்கேயே தெரியும் இதில் பார்க்கும்போது. ஸோ குவாலிட்டி ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதுதான். ஸோ லேப்டாப் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ஹேண்டில் பண்ணும்போது இது ரொம்ப சேஃப்டி கிடையாது, ரொம்ப குவாலிட்டியே இல்லாதது. ஸோ உங்களுக்கு இதுக்கும் இதுக்குமே செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியும், இதுக்கும் இதுக்கும். இதோட மெட்டல் வேறு ரொம்ப, இது திக் ஷீட்டு நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும் திக்காக இருக்கும். இது வந்து ரொம்ப தின், ஸோ டப்புன்னு உழஞ்சிரும். அதனால் இன்னைக்கு சேஃப்டி தான். ஸோ ஆல்டர்னேட்டிவ்க்கு இது தற்போதைக்கு இது ஓகே. ஒரிஜினல் பீஸ் வந்து அப்ராக்சிமேட் 3000 வருது. ஸோ அந்தளவுக்கு இது இந்த ஒர்த் இல்லை இந்த லேப்டாப். ஸோ அதனால் ஸோ இதே நான் போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான். ஸ்டே டியூன்ட் வித் மீ. ஸோ இதேமாரி நிறைய அப்டேட்ஸ் கண்டிப்பாக காத்துட்ருக்கோம். யூஸ் பண்ணும்போது இது கூட வந்தது மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணிங்கன்னா இது குவாலிட்டியாக இருக்கும், பட் ஆனால் வந்து செட் ஆகாது இதுக்கு. ஒரு 2 இன்ச் சைஸ் டிஃபர் ஆகும். ஸோ அதனால் ஸ்டே டியூன்.